உலகத்தில் இருக்கும் ஏசப்பா மனிதர்களிடம் அதிகமாக எதை எதிர்பார்க்கிறார் என்று தெரியுமா? அவருடைய இதய துடிப்பாகிய தேவ சித்தத்தை செய்வதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவன் தம்முடைய இதயத்தில் மனிதர்கள் தாம் நினைப்பதையும் திட்டமிட்டிருக்கிற காரியங்களையும் மட்டும்தான் செய்ய வேண்டுமென்று ஆதாமையே சிருஷ்டித்தார். ஆனால் விழுந்து போன சாத்தான் மனிதர்களை அவருடைய சித்தத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டே தான் வருகிறான். பிசாசின் திட்டத்தை தோற்கடிக்கத்தான் ஏசப்பா நமக்கு ஆலோசனையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே சாத்தான் நமக்கு என்னத்தான் சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் வேத வசனத்தை உற்று பார்த்து தியானித்து ஜெபித்து வந்தால் ஆண்டவரின் சித்தத்தை நன்கு அறிந்து அதன்படி செயல்படலாம், தேவனுக்கும் பிரியமாக மாறிவிடலாம். இப்படி தேவனுடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று மன உறுதியோடு வாழ்ந்து வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பா தன்னுடைய பரலோக தரிசனத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அன்பான அழகான குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுகிறோம் என்று பாக்குறீங்களா? இந்த வீட்ல அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஜெபத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் சலித்தவங்க கிடையாது. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆவிக்குரிய அனுபவங்களின் ஆழத்தில் மூழ்க தயாராகி கொண்டே இருக்காங்க. இதற்கு காரணமாக இருப்பது யார் என்று தெரியுமா? இவர்களை ஆவிக்குரிய பாதையில் கட்டுப்பாடாக கொண்டு செல்வது அவங்களுடைய பெற்றோர் தான். டாஃப்னியும் டோம்னியும் பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க போறோம். பேரண்ட்ஸ் டாஃப்னி மூத்த பிள்ள, டோமி வந்து இளைய பையன். இந்த டாஃப்னி வந்து பிறந்தது எங்களுக்கு கடல் கொடுத்த வரம். ஏன்னா முத பிள்ள பொம்பளை பிள்ளை பிறந்தாலே யோகம்பாங்க. நான் அதில் மட்டும் யோகத்தில் அடையல, பிறந்ததுலேருந்து கடவுளுக்குரிய பிள்ளையில வளர்றதுனால அதுலேயே நான் ரொம்ப ஒரு யோகக்காரனாக தான் இருக்கேன். டாஃப்னி அவங்க தாயோட கற்பத்தில் இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாள். வயிற்றில் கையை வச்சு என் பிள்ளை எப்படி நான் ஊழியக்கார பிள்ளையை வளர்ப்பேன், அது ஒரு ரத்த சாட்சியா வளர்க்கணுங்கிறது அவளுடைய ஆசை. அப்படித்தானே? சொல்லு டாஃப்னி பத்தி சொல்லு. டாஃப்னி கர்ப்பத்துல இருக்கும் போதே நான் வந்து தினமும் வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா இந்த பிள்ளைய வந்து நீங்க வந்து உங்களுடைய ஊழியத்துக்கு தான் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஜெபிப்பேன். எப்படினாலும் இந்த உலகம் முழுக்க அப்படி நாமத்தை எடுத்து சொல்ற பிள்ளையா வளர்ந்தேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்த வயிற்றுல இருக்கும்போது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க அத்தையுமே நல்லா பிரேயர் பண்றவங்க. நான் லைட்டா சோர்ந்து போனா கூட எங்க அத்தை வந்து நீ நல்லா ஜெபிக்கிற பிள்ளைமா ஜெபி ஜெபி எங்க அத்தை எனக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. அதே போல என் மகா பிறந்த உடனே ஒரு ஊழியக்காரங்க நேம் அது அவ பிறந்த மார்ச் 19 பிறந்தா அந்த மாசம் ஏசு விடுவிக்கிற பத்திரிகையில ஒரு பாஸ்டர் ஒரு ஒரு சகோதரியோட நேம் வந்து டாஃப்னின்னு இருந்துச்சு. அந்த நேமை நான் அந்த புக்ல பாத்துட்டு என் பிள்ளையும் அதே போல ஒரு ஊழியக்கார பிள்ளையா வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேமை நான் சூஸ் பண்ணி வச்சேன் அவளுக்கு. அதே போல அவ வளர்ந்த விதமும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். குட்டி பிள்ளைல குளிக்கும் போதெல்லாம் அழுவா, அழும்போது பிரைஸ்லாம் பிரைஸ்லாம் அழுவா, அழிலையா அழிலையான்னு அழுவா. பக்கத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, இன்னுமே அவளை பார்த்தா என்ன டாஃப்னி இப்ப அழும்போது எப்படி அழுவேன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அலையிலயோ அலையிலயோன்னு அவள் அழுவா, அந்த மாதிரியே வளர்ந்துகிட்டு இருந்தா. அப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் டிவி நல்லா தெரியும் வீட்டுல, அப்ப ஏஞ்சல் டிவி எங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து அவ ஃபுல்லாவே அவங்க அப்பாவை கூட நியூஸ் கூட வைக்க விடாம ஃபுல்லா அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அந்த டிவி நிகழ்ச்சிகள் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியா இருப்பா.
இல்ல நம்ம இப்ப வீட்டுல இருக்கும் போதே சில பேர் அலோச்சிட்டு அழிலையா சொல்லு அழிலையா சொல்லுவாங்க. இவ துணிஞ்சி அழிலையா அழிலையா என்ன உடம்பு சில எதுனாலும் அழிலையா அழிலையா சொல்லுவா. அது நமக்கு அந்த நேரம் விளையாட்டா தெரிஞ்சது. ஆனா அந்த பிள்ளை வந்து ஆரம்பத்திலே அது கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கு. அது கர்ப்பத்தின் உலகம் உருவாகும் முன்னே உன்னை உருவாக்கியுள்ளேன், தாயின் கர்ப்பத்திலே உன்னை நான் தேர்ந்தெடுத்துலங்கிறது நாங்க இதுல நாங்க பாக்குறோம். அதே போல டோம்னி அவ வந்து இன்னுமே அவ தரிசனம் பார்த்ததெல்லாம் வந்து நான் ஜெபிச்சேன். ஏஞ்சல் டிவி பார்த்துட்டே இருக்கும் பிள்ளைங்க, அவங்க அப்பாவுமே ரொம்ப ஆர்வம் கொடுப்பாங்க பிள்ளைங்க வந்து தரிசனம் பார்க்கணும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களை ரொம்ப ஊக்குவிப்பாங்க. அவங்க அப்பா, நீ எப்ப பாப்பா தரிசனம் பார்ப்ப, நீ எப்ப ஏஞ்சல் டிவியில பேட்டி கொடுப்பேன்ட்டு அவங்க அப்பா வந்து எப்பவுமே பிள்ளைங்கள்ட்ட வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அது ஊக்கமாவே இருந்துச்சு. நானும் அந்த பிள்ளைங்களுக்காக தனிப்பட்ட முறையில ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் வீட்டுல இருக்கும் போதும் சரி, நான் உடம்புக்கு முடியாம பேக் பெயின்ல வீட்டுல பெட் ரெஸ்ட்ல இருந்தப்பெல்லாம் அந்த பிள்ளைங்க தரிசனம் பார்ப்போம், எஸ்தப்பா நீங்க கண்டிப்பா தரிசனத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நானுமே எனக்கு வந்து கத்துறது சொப்பனத்தின் வழியே அவரை வெளிப்படுத்திட்டாரு. எனக்கு நான் ஏசப்பா பாத்திருக்கேன். அப்ப அவர் மெய்யான தேவன், எனக்கு காட்சி கொடுத்த தேவனே பிள்ளைக்கு நேர தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட வாஞ்சையா இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து அப்படி கேட்டுட்டே இருந்தேன். அந்த ஒரு சாட்டர்டே ஏப்ரல் 5ஆம் தேதி சாட்டர்டே நான் வந்து தரிசனம் கண்டிடும் கண்கள் அந்த நிகழ்ச்சியும் மல்லா குட்டிஸ் பாக்குறேன். பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஏசப்பட கண்ணீரோட கூட மனசுல அப்படி ஆழத்துல இருந்து கேட்ட உள்ளத்துல ஆழத்துல இருந்து கேட்கிறேன், ஏசப்பாட்ட ஏசப்பா என் பிள்ளை வந்து நீங்க எப்படியாவது தரிசனம் கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பட கேட்டேன். கண்ணீர் வடிச்சேன், என் கண்ணீரை தேவன் பார்த்திருக்காரு. பார்த்து மறுநாள் அதே போல சண்டே வந்து காலையிலேயே பிள்ளைங்க 7 o'clock எல்லாம் ஏஞ்சல் டிவி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தரிசனம் அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையும் ஏசப்பா பாக்குறோம் கேளு பாப்பா உனக்கு தேவன் தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்றேன். அப்போ அவளும் ஜெபிக்க அந்த இடத்துல உட்காந்து பிள்ளைங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா நாங்க மெசேஜ் பார்த்துட்டு ஃபுல்லா அந்த நாள் முடிஞ்சிச்சு. நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ண உட்காடுறோம் நாங்க. எப்பவுமே ரெகுலராகவே நாங்க தினமும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல ஃபேமிலி ப்ரேயர் பண்ண உட்காந்துருக்கோம். அப்போ நான் தான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ இடையில அப்படியே ஆவிகள் இறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா டாப்னி ஜெபிச்சா. அப்ப ரொம்ப அவ ஆவிகள் இறந்து ஜெபிக்க நான் அமிரே ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஜெபிச்சு அந்த போல தேவனை தரிசிச்சுட்டு ஏசப்பா எம்மான ஏசப்பா பார்த்தேன் சந்தோஷத்துல குதிச்சா. அந்த தாவிதை போல நடனம் ஆடிங்கிறது வந்து அப்ப நான் அதை நான் நினைச்சேன். ஏசப்பா வந்து தாவிதை போல நடனம் ஆடி தேவனை ஸ்தோத்திரிப்பேன் தாவித சொல்லியிருக்காரு. அதே போல அந்த பிள்ளை அவ்வளவு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுற ஏசப்பா பார்த்துட்டேன் பர்த்டே டான்ஸ் ஆடி ஆர்ப்பரிக்கிறா. எல்லாருக்கும் சித்திக்கு பெரியமாக்கு எல்லாருக்கும் போன் போட்டா, போன் போட்டு நான் ஏசப்பா பார்த்தேன் ஏசப்பா பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை குதிச்சு ஆர்ப்பரிச்சதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு தூரம் தேவன் வந்து அந்த அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் நினைச்சேன் ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சிகள் வரும்போது அந்த அவங்க ஷூட்டிங் எடுக்க வர்றதுக்குள்ளால இன்னொரு கேம் பிள்ளை தரிசனம் பார்த்தோம் ஏசப்பா நினைச்சேன். அதே போல சர்ச்சுக்கு போன இடத்துல திவ்ய நற்கருணையில ஏசப்பா முகத்தை இப்பும் தான் ஒரு 2 நாளைக்கு முந்தி சர்ச்சில் ஆராதனை வேலையில ஏசப்பா பார்த்திருக்கா. அந்த திவ்ய நற்கருணையில தேவனோட முகத்தை பார்த்திருக்கா. ஏசோட முகத்தை பார்த்தேமா நானு சகாசமா இருந்துச்சுமா அப்படின்னா சொல்லுவாங்க. ரொம்ப கோயில்ல போய் ஒருங்கி ஒரு மனசப்புறம் ஒருநிலைப்படுத்தி கடவுளை வேண்டும் பொழுது அந்த திவ்ய நற்கருணையில வந்து கடவுளுடைய ரத்தம் தெரியும் அப்படிம்பாங்க. அது நம்ம எத்தனை விட ஒருங்கிணைச்சு பார்த்தாலும் சில நேரங்கள்ல நம்ம அந்த மன ஒருநிலை இல்லாதனால பார்க்க முடியல. குழந்தைகள்னால கடவுள் வந்து இப்ப அதிகமா தரிசனம் கொடுக்குறாரு. அது நம்ம பிள்ளை கிடைச்சிருக்கு. அது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதே போல அந்த யோவேல் 2 மரியாதையில சொன்னபடி இந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். கடைசி காலங்களில வந்து தேவன் வந்து மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து இப்ப நிறைவேறிட்டு இருக்கு. இப்ப தொடர்ந்து நாங்க வந்து இன்னும் நம்ம தேசத்துல பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசுக்களால வரணும், தரிசனம் காணணும் தான் நாங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்களும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து இன்னும் ஜெபிக்கும் போது அவளோட ஜெபம் முறையே மாறிடுச்சு. இப்போ முந்தி இருக்கும்போது நான் கூப்பிடுவேன், பாப்பா ப்ரேயர் பண்ண வாவாமே அப்படி உட்கார்ந்து இருந்து அசஞ்சு அசஞ்சு வருவா வந்து உட்காருவா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. தரிசனம் பார்த்தப்பறம் தனியா பைபிள் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு, தனி ப்ரேயர் பண்ணணுங்கிற வந்து ஆவிக்குள்ள நிறைஞ்சு ஜெபிக்கிறாங்க பிள்ளைங்க. இப்ப வந்து அந்த பிள்ளை வந்து தரிசனம் பார்த்த பிறகுதான் அந்நிய பாஷை வர அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக அவங்க அப்பாதான் சொன்னாங்க, அந்நிய பாஷையில அம்மா ஜெபிக்கிறாங்க பாப்பா, நீ வந்து அந்நிய பாஷையில அம்மா ஜெபிக்கிறதுக்கு வெள்ளப்பம் சொல்றதுக்கான வரத்தை கேளு பாப்பா. நாங்க அப்பா என்கரேஜ் பண்ணாங்க அவளை. அதுக்காக தொடர்ந்து நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நான் ஒரு நாள் நைட்டு வீட்டுல ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ வந்து அந்நிய பாஷையில பேசுறதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டா. அந்த ஒரு வரத்தை கருத்து கொடுத்தாரு. பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவளாவே எனக்கு இப்படி தோணுதுமா பாட்டு எழுதணும்னு சொல்லி ரஃபா எழுதி வச்சுட்டு இருந்தா. நான் இப்ப ஒரு நோட்டு போட்டு எழுதுவா பண்றேன். அப்ப நோட்டு போட்டு பாட்டு எழுதுறா. அப்ப தேவன் வந்து ஒரு சில வரங்கள் பிள்ளைக்கு கொடுத்து ஆசிரிச்சுட்டு இருக்காரு. அதை நாங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தேவனை நம்ம டைரக்டா பார்க்கலாம். உயிருள்ள தேவன் அவரை பார்த்து தரிசிக்கும் போது அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்காருங்கிறத அந்த பிள்ளை வளர செய்ய நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இன்னுமே ஏஞ்சிட்டு வர்றதுல பாக்க சொன்ன மாதிரி அவன் தரிசனம் பார்த்துட்டு அடுப்போம். இன்னும் நிறைய அவ நம்ம ப்ரேயர் பண்ணும் போதே அவன் என்ன சொல்றான்னா வசனத்தை சொல்லிடுறா. ஏமா நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை சொல்லிடுறா, அதிகாரத்தை எடுத்து ஜெபிங்க, இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்கம்மா அப்படின்னு சொல்றான். நம்ம வந்து நம்ம ஜெபிச்ச கருத்தும் அவ அந்த அதிகாரத்தை சொல்ற கருத்தும் அப்படியே ஒன்போல இருக்கு. அப்ப தேவன் நம்மளோட அப்படி இடப்பட்டு நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிச்சோமோ அந்த காரியத்தை வந்து தேவன் அப்படியே நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. அப்படி சதித்திரம் அந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தையா இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும். அப்ப அந்த ஒரு ஞானத்தையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்துருக்காரு. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுவா, ஏமா இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்க,
இந்த சங்கீதத்தை எடுத்து வாசிங்கம்மா அப்படின்றவா. அப்போ அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய காரியங்கள், அந்த பிள்ளையோட வளர்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ரசிச்சு ரசிச்சு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைய ரொம்ப கீழ்படுதல் இருக்கும், உடம்புக்கு முடியாது, அம்மாக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணமோ, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து எனக்குலாம் அவன் பிறந்தவொடனே எங்க மைனி சொன்னாங்க, தலை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நீ கொடுத்து வச்சவா ஜெயந்தி அப்படின்னாங்க என்ன. அதே போல அந்த பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து அப்படியே அம்மாவுக்கு என்ன கீழ்படிஞ்சு நடக்கணுமோ, ஏத்து கஷ்டமாண்டா, என்ன சொன்னாலும் கேப்பா, அடிச்சா கூட வாங்கிக்கிடுவா, அந்த அளவுக்கு அமைதியான பிள்ளையா இருப்பா, நல்ல ஒரு பிள்ளையா வளர்றா, என்ன ஒரு ஹெல்ப்னாலும் செய்வா, வீட்டுல எவ்வளவு வேலைனாலும் செய்யறதுனாலும் அப்புறமா செஞ்சு கொடுத்துருவா, செய்ய மாட்டேமான்னு சொல்ல மாட்டான். அந்த அளவு ஒழுக்கத்திலையும் தேவன் வந்து அந்த பிள்ளை நல்லா வளர்த்துட்டு இருக்காரு. பாவம் எது, நன்மை எது, தீமை எதுங்கிறத சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எதுனாலும் யேசுபதிக்குள்ள போட்டுருவாரு, போய் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அதே போல நானும் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவ வந்து அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பாவம் இது நன்மை இது இது தீமை அப்படிங்கறத பிள்ளைங்க அறிஞ்சு வளர்க்கணும் அப்படிங்கறக்காக அந்த உறுதி சொல்லி கொடுத்து நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகவே கட்டி வைத்து இருக்கிறாங்க. தேவனின் கடைசி கால சேனையில் இருக்கிறவர்கள் நிச்சயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் நம்ம அம்மா கூட பல விளையாட்டை விளையாடுவோம், ஆனால் அவை அனைத்தும் பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் இருக்கும். இங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இவங்களுடைய அம்மா அவங்க ஆவிக்குரிய காரியங்களையும் தேவன் விரும்பும்படி வாழ கற்றுக் கொடுப்பது போல ஒரு விளையாட்ட வச்சிருக்காங்க. அதை நம்ம இப்ப பாக்கலாமா? பாப்பா தம்பி கவனிங்க, இதுல அம்மா சீட் எழுதி வச்சிருக்கேன்பா, பிரேயர் பண்ணிட்டு இந்த சீட்ல நீங்க குளிக்கு போடுவே இப்போ நீங்க எடுக்கணும். எடுத்துட்டு இந்த நீங்க சண்டே வந்து எடுக்கிறீங்களா, சண்டே எடுத்தீங்கன்னா அடுத்த சாட்டர்டே வரும், அந்த சாட்டர்டேக்கு ஒரு வாரம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் இந்த சீட்டை. நீங்க ஃபாலோ பண்ணா அம்மா நான் இதில் உங்களுக்கு பிரைஸ் வாங்கி கொடுப்பேன். கரெக்டா அம்மானா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், தெரியாது சொல்ல மாட்டேன். தம்பிகளுக்கு இந்த சீட்டு வச்சு அம்மாலாம் சொல்ல மாட்டேன். நீங்களாவது இந்த இதை கவனிச்சு என்ன செய்யணும், கரெக்டா பண்ணிட்டு அம்மானா கவனிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் நீங்க அதை ஃபாலோ பண்ணாலும் அம்மா பிரைஸ் தர மாட்டேன். கரெக்டா இருப்பா அம்மா இதுல, சரியா? சீட் எடுக்கணும். வாசி பாப்பா, என்ன இருக்கு வாசி சொல்ல மாட்டேன். கார்ட்டூன்ஸ் பார்க்காத. அப்ப நீ ஒரு வாரத்துக்கு நினைச்சு கூடாது, கார்ட்டூன் சேனல் வைக்கவே கூடாது. ஒரு நாள் வச்சா கூட நினைச்சுக்காம்மா பிரைஸ் தர மாட்டேன், சரியா? அதனால கார்ட்டூன்ஸ் பார்க்கக்கூடியது வந்து உன் டப்பாக்கில் நீனே போட்டு, உன் டப்பா எங்க இருக்கு அதுல போட்டு போட்டு மூடி தனியா வச்சுக்கோ, டப்பா வீட்டு வச்சுக்கோ. சரி டோம்னி, நீ ஒரு சீட் எடுக்கலாம். நல்லா பிரேயர் பண்ணிட்டு எடுக்கு, கத்த சுத்தமான ஒரு ஆட்டா இருக்கு. கை சுத்தமா இருந்திருக்க கையாவது, தினமும் காலை எழுந்தவுடன் பைபிள் வாசி. நீங்க முழிச்சு வந்தோம் என்ன செய்யணும், தினமும் பைபிள் வாசிக்கணும். நீ வந்து அம்மா பாக்கணும், நீ வாசிக்கிறத பாப்பேன் ஆனா சொல்ல மாட்டேன் அம்மா. நீ தான் என்ன செய்யணும் வாசிக்கணும், பாத்துட்டு ஒரு நாள் வாசிக்கிறதுல பிரைஸ் வாங்கி தர மாட்டேன் அம்மா. கரெக்டா சாட்டர்டே முடிச்சிட்டீங்கன்னா அம்மா பிரைஸ் வாங்கி கொடுப்பேன், சரியா? சரி, உனக்கு வாசிக்க தெரியாத நீ அம்மாட்ட கேட்டுக்கல, இங்கிலீஷ் பைபிள் கூட நீ வாசிக்கலாம். பைபிள் வாசிக்கலாம், நீ வாசிக்கணும், ராத்திரியா அம்மாட்ட அத்தனை இருந்து உன்ன பாக்கல நீனே போட்டுக்கோ. போதும், இது எல்லாத்தையும் உள்ள போடுங்க, நீ உள்ள போட்டு டிவி ஸ்டாண்ட்ல வச்சிருக்கோம், சரியா? கரெக்டா ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அம்மா உங்களுக்கு பிரைஸ் தருவேன், அடுத்த சண்டே அடுத்து குடிச்சுட்டு எடுக்கலாம், சரியா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? இப்படி ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் வளர்ந்து வரும் நம்ம டாஃப்னியின் தரிசனத்தை இப்ப கேக்கலாமா? என் பேரு டாஃப்னி, நான் விருதுநகர்ல இருக்கேன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்க ஒரு நாள் ஃபேமிலி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் ஜீசஸ பார்த்தேன், அதை பத்தி சொல்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப சேர் போட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த பீரோக்கு கார்னர்ல வந்து ஒரு சாத்தானோட கொம்பும் அவனோட விரலும் ரத்தத்தோட தெரிஞ்சிச்சு. நாங்க அதை சுத்தரிச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எங்களை நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஒரு பட்டயமா கிளம்பி போய் அவனை வந்து சங்காரம் பண்ணதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சேர்ல வந்து நம்ம மனுஷங்க எப்படி உட்கார்ந்தோமோ அதே மாதிரி ஒரு ஆவி மாதிரி ஜீசஸ் வந்து உட்கார்ந்தாங்க. கோல்டன் கலர்ல தெரிஞ்சிச்சு, பிரகாசமா இருந்தாங்க. நான் நல்லா எங்க அம்மாவுக்கு அப்ப பேக் பெயின் இருந்தனால எங்க அம்மாக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜீசஸ் வந்து மறைஞ்சிட்டு ஒரு கிராஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கை வந்து எப்பயுமே உயர்த்திக்கிட்டு இருக்கும்,
நான் உட்கார்ந்த இடம் ஃபுல்லா தண்ணியாயிரும். அது அதுக்காக நான் ஏசப்பாட்டை அழுது அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஜீசஸ் வந்து என் கையில வந்து ஒரு வருடல் விட்டாரு. அப்ப அந்த வருடல்லயே என் கை நார்மலா எப்பயும் போல சாஃப்டா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்னைக்குமே வேர்த்தது இல்ல. அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு வானதூதர் வந்து பின்னாடி அவங்களோட ரெக்கைய வச்சு பாதுகாத்தாங்க. நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வானதூதர் வந்து நல்லா கோல்டன் கலர்ல ட்ரெஸ் உடுத்துட்டு பால் ரோஸ் கலர்ல விங்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து எங்களை அவங்களோட சிறகுக்குள்ள வந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. டாஃப்னியின் தரிசனம் சூப்பரா இருந்துச்சுல்ல. டாஃப்னிக்கு ஏசப்பா கூட பேசுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசை அதிகமாகி அவங்களே ஏசப்பாவுக்கு ஒரு பாடலை எழுதி அதை எப்படி பாடுறாங்கன்னு பாக்கலாமா? நான் ஏசப்பாவை எவ்வளவு நேசிக்கிறேன், ஏசப்பா என்னை நேசிக்கிறாங்க, அத பத்தி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் பாடி காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏசு, என்னோட பேச துடிக்கும் ஏசு, என்னோட ஏசு என்னோட ஏசு. அப்பா அம்மா அடிச்சனக்கு கண்ணீர் வந்தாலும், அப்பா அம்மா அடிச்சனக்கு கண்ணீர் வந்தாலும், அத தொடச்சனக்கு முத்தம் கொடுப்பாரு, அத தொடச்சனக்கு முத்தம் கொடுப்பாரு. நான் அழுக்காயிருந்தாலும் அவர் ரசிச்சு பார்ப்பாரு, நான் அழுக்காயிருந்தாலும் அவர் ரசிச்சு பார்ப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏசு, என்னோட பேச துடிக்கும் ஏசு, என்னோட ஏசு என்னோட ஏசு. நான் சேற்றில் நடந்தாலும் அவர் என் கூடவே நடப்பாரு, நான் சேற்றில் நடந்தாலும் அவர் என் கூடவே நடப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏசு, என்னோட பேச துடிக்கும் ஏசு, என்னோட ஏசு. அடடா, எத்தனை அழகான வார்த்தைகள். நிச்சயம் இவை அனைத்தும் அவங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்த எண்ணங்கள் வார்த்தை வடிவில் உருவம் பெற்றிருக்கிறது. சரி, டாஃப்னியின் தம்பி என்ன தரிசனம் பார்த்திருக்கிறார் என்று அவரிடம் கேட்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டோம்னி. நான் விருதுநகர்ல இருக்கேன். எஸ்எஃப்எஸ் ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். நான் எங்க ஸ்கூல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் தங்க படிக்கட்டு மேல ஏறி நான் நாலு தூதர்களை பார்த்தேன். ஒண்ணு வந்து ஆடு மாதிரி ஒரு தூதன், மனுஷன் மாதிரி ஒரு தூதன், ஈகல் மாதிரி ஒரு தூதன், அடுத்து சிங்கம் மாதிரி ஒரு தூதன். அதுக்கு பின்னாடி சிங்காசனத்துல ஏசப்பா உட்காந்து இருந்தாரு. அவரு ரொம்ப எஃபர்டோட பவரோட இருந்தாரு. ஏசப்பா தலைமையில 12 நட்சத்திரம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஏசப்பாவை சுத்தி அங்கி போட்டு நிறைய பேர் இருந்தாங்க ஆவியா. அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்தாச்சு, நான் போகும்போது விழுந்துட்டேன். அதுக்கடுத்து வந்து நான் ரெட் கலர்ல ஒரு படி இருந்துச்சு, அது கீழே இறங்கி போயிட்டு இருக்கும் போது ஃபுல்லா நெருப்பா இருந்துச்சு. நடுவுல மட்டும் ஒரு இடம், அந்த இடத்துல சாத்தான் அழுகி போய் எலும்பு கூட இருந்தான். அவன் மேல புழுவோ ஓடிச்சு, குருவி ட்ரெஸ் போட்டு இருந்தான், வாயில பீடியும் கையில கிளாஸும் வச்சிருந்தான். அதுக்கடுத்து பக்கத்துல ஒரு ஜெயில் இருந்துச்சு. ஜெயிலுக்குள்ள ஒரு அக்கா கதர்னாங்க. கிரீன் கலர் டி ஷர்ட் போட்டு ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஏசப்பா என்னை வெளியேடுங்க வெளியேடுங்கன்னு கதர்னாங்க. அதுக்கடுத்து நான் வேகமா வந்து வெளியே வந்து பார்த்தேன் என் கிளாஸ் முடிச்சு பார்த்தா என் கிளாஸ்ல இருக்கேன். டோமியின் தரிசனங்கள் சூப்பரா இருந்துச்சுல்ல. ஸ்கூலுக்கு போய் பாடத்தை படித்து நன்றாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு திரும்பும் வயதில் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் ஸ்கூல்ல அமர்ந்து ஏசப்பாவை நோக்கி ஜெபம் செய்திருக்கிறார் டோம்னி. நிச்சயம் இந்த ஆர்வத்தை பார்த்துதான் ஏசப்பா இவருக்கு ஆவிக்குரிய மறைவான காரியங்களையும் சாத்தானின் தந்திரங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். டாஃப்னியும் டோம்னியும் தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு மிகவும் கீழ்ப்படிந்து வீட்டின் ஒவ்வொரு வேலைகளிலும் தன் பெற்றோருக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் பெரியவர்களையும் கனப்படுத்துவதை பார்த்து தேவன் நிச்சயம் மன மகிழ்ச்சியாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகள் கத்தரை விட்டு பலி விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக தனிப்பட்ட விதத்தில் பிள்ளைகளோடு அமர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து தேவன் பக்கமாய்
தன் பிள்ளைகளை திருப்புவதில் அவங்க பேரண்ட்ஸ் மிகவும் உறுதியாகவே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்பது அவர்களின் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. குடும்பமாக அமர்ந்து தேவன் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லி அவரை தொழுது கொள்கிறார்கள். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா. எகிப்து தண்ணீரை ரசமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். கொலோசெயர் 3 கிறிஸ்தவ வாழ்வு. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இறந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அவங்க கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அறிந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். இந்த பொழுது கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இதுவரை யாருக்கும் செய்யாத ஒரு அசியத்தை என்னுடைய மகளுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே, உனக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. அந்தவரே உலகத்தில் இல்லாத அதிசயங்களை எங்கள் வீட்டில் நிகழ்த்தியதற்காக உனக்கு நன்றி தெரிவிக்கும் தகப்பனே. அந்தவரே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கொடான கோடி நன்றி இயேசுவே. என்னுடைய பிள்ளையை உன் ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தி கடவுளை ஒரு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவத்திற்கு ஒரு முன்மாதிரியான பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று தேவா கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமன். பூமியில் ஒவ்வொரு குடும்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டாஃப்னியும் டோம்னியும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அனைத்தையும் பார்த்து அதில் சொல்லப்படும் ஒவ்வொரு காரியங்களையும் கூர்மையாக கேட்டு அதன்படி நடக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த ஆசையின் உச்சகட்டமாகத்தான் யோவேல் 2:28 அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் செயல்பட்டு அவர்களின் ஆவிக்குரிய கண்களை கட்டவிழ்த்து மறைந்திருக்கும் பரலோக காரியங்களையும் சாத்தானின் உண்மையான சுயரூபத்தையும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நீங்களும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை பெற்று தரிசனங்களை பார்க்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. என்ன ஃப்ரெண்ட், நாங்க பார்த்த தரிசனத்தை நீங்களும் பார்க்கணும், உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? நீங்களும் நல்லா ஜெபிச்சீங்கன்னா நாங்க பார்த்த தரிசனம் மாதிரி நீங்களும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். நன்றி ராஜா. இந்த உலகம் முழுவதும் உங்க ஆசீர்வாத பதியை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் ராஜா. இதப்பா இந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்க வைத்ததுக்காக நன்றி ராஜா. இதப்பா எல்லாத்தையும் நீங்க அக்னி கொடுக்கில் மூடி கொண்டதுக்காக நன்றி ராஜா. இதப்பா எல்லாச்சும் சிறு வயது குழந்தைகளுக்குள்ள நீங்க பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. இதப்பா எல்லா குழந்தைகளையும் பாதுகாத்து எல்லாத்தையும் அந்த சாத்தான் அழிக்க வைத்ததுக்காக நன்றி ராஜா. இதப்பா யார் யாரெல்லாம் உங்களை பத்தி தெரியாம இருக்கிறாங்களோ அவங்களால நீங்க அவங்களை பத்தி புரிய வைத்ததுக்காக நன்றி ராஜா. இதப்பா உங்களை பத்தி தெரியாதவங்கள புரியாதவங்க குறை சொல்றவங்க அவங்களுக்குள்ள நீங்க உங்களை மன்னிச்சு நீங்க எது பண்ணணும் ராஜா. ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனே நல்ல பிதாவே. ஆமே. சோதரன் தகப்பனே, அப்பா இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஜெபிக்க நல்ல வேலையை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. எங்க 2-3 பேரை நாமத்தினால் கூட ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கூறினீர் தகப்பனே. நீர் இப்பொழுது இங்கு அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் மீதும் நீர் ஆவி ஊசுவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் அந்நிய பாஷை ஆவி அவர்கள் மீது ஊசுவதற்காக நன்றி தகப்பனே. தரிசனமும் தீர்க்க தரிசனமும் அவர்கள்
தீர்க்க தரிசனம் முறை தீரவும் தரிசனம் கண்டிடவும் நீர் அவர்களுக்கு நன்மை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் தகப்பனே, அப்பா அதில் மன்னித்து அப்பா நீர் அவர்களை மோசத்திற்கு குடிச்சு தரும் தகப்பனே, அப்பா நீரே அவர்களை பயன்படுத்தும் தகப்பனே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா யோவேல் 2:28 படி சொல்லியிருக்கிறபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறுகிற தகப்பனே, அப்பா அதே போல் நீர் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஏஞ்சல் டிவி ஊழியர்களை நீரே கண்ணோக்கும் தகப்பனே, அப்பா அவர்களை நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பன கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா சாது தாசாவையும் மோகன் பிளாஸ் அவர்களையும் இன்சன் செல்வகுமார் அவர்களை நீரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்காக நன்றி தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உடல் நடத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. சோர்வு வராமல் இருக்க கிருபை பெறுவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா சத்ருவின் தீய செயல்களை நீரே சுத்தரித்துப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் எங்களை மாடி இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் சத்ரு சூழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சத்ரு நீரே சுத்தரித்துப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்தால் உடனே எங்களுக்கு உங்களை பற்றின முழு விவரங்களையும் தரிசனத்தையும் எழுதி அனுப்புங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி ஏஞ்சல் டிவி, வெள்ளிவாக்கம், சென்னை 649. தேவனின் திட்டம் சிறுவர்களின் உன்னதமான அனுபவம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இத்தீர்க்க தரிசன வசனத்திற்கு ஏற்ப பரலோக ராஜ்யமே பூமியின் சிறுவர்களோடு இணைந்ததால் திறந்திருக்கும் மழைகளின் வழியில் தேவனின் துல்லியமான தரிசனம்